நியூஸ் தமிழ் கழுகு. போன முறை உங்க சொந்த சட்டமன்ற தொகுதியை விட அதிக வாக்களிச்ச சட்டமன்ற தொகுதியை கண்டுக்கவே இல்லைன்னு புலம்புறாங்களாம் ஆலங்குடி மக்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளையும் 4 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பிரித்து தொகுதி மறுவரையறை செஞ்சிட்டாங்க. அதில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் வருது ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி. 2019 1.8 லட்சம் வாக்காளர்களை கொண்ட சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் வெறும் 85,000 வாக்கு தான் கார்த்தி சிதம்பரத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் 1.5 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஆலங்குடி தொகுதியில் 93,000 வாக்குகள் கார்த்தி சிதம்பரத்துக்கு கிடைச்சிருக்கு. இப்படி வாக்களிச்சோம், தங்களோட தொகுதி தொடர்ந்து வஞ்சிக்கப்படுது, வேட்பாளரும் வரல, மேற்படி எதுவும் வரல அப்படின்னு வாக்காளர்கள் புலம்புறாங்களாம். ஆலங்குடி மக்கள் 3 தேர்தலா சிவகங்கைக்கு வாக்களிச்சுட்டு வர்ற நிலையில எந்த கட்சியும் இந்த பகுதியிலிருந்து வேட்பாளரை அறிவிக்கல அப்படிங்கிற வருத்தமும் ஆலங்குடி மக்களுக்கு இருக்கான். வேட்பாளர் நியமனத்துல தொகுதியில எல்லாத்துலயும் தான் புறக்கணிக்கப்பட்டோம், தேர்தல் நேரத்தை சலுகைகள் கூட தங்களுக்கு வர்றதில்லைன்னு சில பேர் ஓப்பனாவே வாட்ஸ்அப் பதிவுகள்ல புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்களாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.